இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சென்னை ஐசிஎஃப்ல அப்ரண்டிஸ்க்கு வந்து ஆள் கேட்டிருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்போ வந்து லாஸ்ட் டேட்டு, இதோடய எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, எப்படி வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஓப்பனிங் ஆஃப் அப்ளிகேஷன் டேட் என்றைக்கு அப்படின்னா 31ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. எப்போ முடியுது அப்படின்னா 30/6/2023 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை ஃபுல்லாகவே வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம், அதாவது 10th 12th படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து 2 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐடிஐ படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வேக்கன்சிஸ் பார்த்துக்கோங்க, கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மிஷினிஸ்ட்டு, பெயிண்ட்ரு, வெல்டரு, எம்எல்டியில் வந்து ரேடியோலஜி, பேத்தாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஆள் எடுக்கிறாங்க. வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 252, ஐடிஐ படித்தவங்களுக்கு வந்து 530 வேக்கன்சிஸும் வந்து கேட்டிருக்காங்க. இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 15 வயசுலேருந்து 24 வயசு வரையும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ஜினியரிங் டிகிரி இல்லைனா டிப்ளமோ, இதுக்கு முன்னாடி சிசிஏஏ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் முடித்தவங்க வந்து இந்த ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 15 வயசுலேருந்து 24 வயசு வரையும். இதே வந்து ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க. எஸ்சிஎஸ்டி வந்து 5 வருஷம். பிடபிள்யூடி கேண்டிடேட் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்னால் அவங்களுக்கு வந்து 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஐடிஐ படிச்சிருக்கவங்களுக்கு வந்து 1 இயர் ட்ரைனிங்கு. அதே மாதிரி ஃப்ரெஷர் 10th 12th வச்சு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து 2 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதே வந்து ரேடியோலஜி பேத்தாலஜியில் இருந்தால் 1 வருஷம் 3 மாதம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதில் ப்ரெஷருக்கு வந்து 6000 ரூபா, மாதம் மாதம் 6000 ரூபா காசு கொடுப்பாங்க, சம்பளமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி சப்போஸ் அவங்க வந்து 12th படிச்சிருக்காங்க, 10th இல்லாமல் 12th வரையும் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்க வந்து 7000 ரூபா கொடுப்பாங்க. ஐடிஐ படிச்சிருக்கவங்களுக்கு வந்து 7000 ரூபா கொடுக்குறாங்க. இது வந்து அப்ளிகேஷன் வந்து 30 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மூலமாக தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அதோடய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 100 ரூபீஸ் ஃபார் ஓபிசி கேண்டிடேட்ஸு. இதே வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட மார்க், 10th மார்க்கை வச்சு தான் அவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரேட் வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க, அவங்க அலாட் பண்ணது தான் வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரேட் இந்த அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து வேலை வாய்ப்பு அங்கே பர்மனன்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம எதுக்கு இந்த அப்ரண்டிஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் வந்து ரயில்வேல வந்து எக்ஸாம் வைப்பாங்க, ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்குன்னு தனியாக வேக்கன்சிஸ் இருக்கும். அதோட கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை 30, 32 அந்த மாதிரி எடுத்தவங்க கூட செலக்ட் ஆயிருந்தாங்க. 100 மார்க்குக்கு 32 எடுத்தவங்க கூட செலக்ட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்காது, அதாவது ரன்னிங் டெஸ்ட் CBT 2 இருக்காது, அதாவது PET டெஸ்ட் இருக்காது. அவங்க வந்து டைரெக்டாக CBT 1 வந்து வச்ச மார்க்கை வச்சு அவங்களுக்கு வந்து போஸ்ட் அலாட் பண்ணிடுவாங்க. இதுதான் இதோட அட்வான்டேஜ். நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாபும் பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் அந்தளவுக்கு நிறையாலாம் வந்து வேக்கன்சிஸ் வராது. ஆனால் ரயில்வே பொறுத்தவரையும் வேக்கன்சிஸ் நிறையா இருக்கும். ஆக்ட் அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வேலை கொடுக்கறதுக்கு தான் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. அதனால் 10th முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 10th முடிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன வேலையாக பார்த்துட்ருப்பாங்க, அந்த மாதிரி பசங்கள்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையனாக இருப்பான், அந்த பசங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணி விடுங்க. அவங்கள வந்து அப்ளை முடிஞ்சால் நீங்களே வந்து அப்ளை பண்ணி கொடுத்து அவனை வந்து அந்த 2 வருஷம் ஐசிஎஃப்ல ட்ரைனிங் போவீங்க. ட்ரைனிங் போயிட்டான் அப்படின்னா அடுத்த ரெக்ரூட்மெண்ட் எப்போ ஒரு 2026-27 வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆர்ஆர்பி குரூப் டியில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையன் பரிட்சை எழுதி பாஸ் பண்ணி ரயில்வே வேலையில் சேர்ந்துடலாம். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி விட்டுற வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க சென்னை நியரரு இல்லை எங்கே இருந்தாலுமே ஐசிஎஃப்ல வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து போடுங்க. போட்டு முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டா உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்துடும், கண்டிப்பாக வந்து ரயில்வே வேலைக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, சின்ன சின்ன வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே வந்து அவங்க வேலை பார்த்துட்டு பர்மனன்ட் ஜாப் வாங்குறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.